எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன். டைமண்ட், நகை, பணம், கூட்டணி கட்சியோட அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்னு மொத்தம் 500 கோடியா? ஐயோ, அவங்கிட்ட போய். யோ, நேத்து வரைக்கும் தெய்வீக சக்தி உள்ளவன், அதிசய பிறவின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஃப்ராட்னா என்னையா பண்ணுவேன்? ஏய், அந்த பேக் எல்லாம் கொடுக்க வேணாம், கொண்டு வந்துருங்க. கொடுத்துடையா? எல்லாச்சுங்கயா? இம்மிடியட்டா போய் ஏதாவது சொல்லி திரும்ப வாங்கிட்டு வந்துருங்க. மொத்தத்தையுமா? ஆமாண்டா. ஐயா, வீடு பூட்டிருக்கியா? டேய், இப்பதானடா கொடுத்தீங்க? ஆமாங்கயா, ஏதா பச்சனையான ஃபில் பண்ணுப்பா, நல்லா இருப்பே, அந்த போனை கொடுப்பா. சாமி, பேலன்ஸ் கம்மியா இருக்கு. நல்லது, நீ ஃபில் பண்ணு. ஆ, சரி. காஸ்மோரா, நான் அப்பா பேசுறேன்ப்பா. சொல்லுப்பா. அந்த மினிஸ்டர் தனக்கூடி இருக்கானே, அவன் ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல இருக்குப்பா. ஏன்ப்பா? ஏதோ லேண்ட் பூஜைன்னு சொல்லிட்டு நிறைய பைகளை கொண்டு வந்து நம்ம ஆலயத்துல வச்சான்ப்பா. அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு பை ரொம்ப அழகா இருக்கேன்ட்டு லைட்டா திறந்து பார்த்தேன். உள்ள என்ன இருக்கும்னு நினைக்கிற நீ? என்னப்பா? தங்கம், பணம், வைரம்னு கிட்டத்தட்ட 300-400 கோடிக்கு மேல இருக்கும்ப்பா. என்னயா சொல்ற? இதோட சில வீணா போன டாக்குமெண்ட்ஸ் வேற இருந்துச்சுப்பா அதுல. அப்ப 400 கோடி நம்ம வீட்டுல தான் இருக்கா? எப்படிப்பா இருக்கும்? அப்பா மொத்தத்தையும் அடிச்சிட்டு கிளம்பிட்டான்ல. அடேங்க அப்பா. இப்ப ஹைவேல தான் இருக்கோம். ஆம்பூர்ல போய் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே பெங்களூர்ல இருக்கிற உங்க மாமா ஆசிரமத்துக்கு போயிடுறோம். நீ நேரா அங்க வந்து அங்க இருந்து எல்லாருக்கும் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு ஏதாவது ஃபாரின் போயிடலாம்ப்பா. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொன்னாலும் நம்புறாங்கப்பா. ரொம்ப போர் அடிக்குதுப்பா. ஃபாரின்ல போய் தொழில் பண்ணிக்கிட்டு பொழைச்சுக்கலாம். பா, உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு இப்பதான் முத தடவையா பெருமை படுறேன். பாத்து பாப்பா, உடம்பத்தனம். ஐயா, பேக் வீட்டுல தானே இருக்கும், வீட்டோட பூட்டு உடைச்சிடலாம். ஐயா, அது வேஸ்ட். பேக் பெங்களூருக்கு போகுது. பேக் பெங்களூருக்கு போதா? ஆமா, எல்லா பேக்ல ஜிபிஎஸ் ட்ராக்கிங் யூனிட் போட்டுருக்கோம். அது பெங்களூர்ல தான் காட்டுது. மொத்த குடும்பமும் பேக் தூக்கிட்டு பெங்களூர் போகுது நினைக்கிறேன். ஐயா, குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாது. சரி, அஷ்மோரா, நில்லப்பா. வந்த வேலையும் முடியல, அதுக்குள்ள போற. யாருங்க நீங்க? யாருமே இல்ல. நாங்க யாரு சொன்னா? நான் இருக்கேன். ஹலோ, அர்ஜென்டா ஃபேமிலியோட ஃபாரின் போறோம். கையோடு பவர் கட்ல அப்படியே லெஃப்ட் திரும்பும் போது அப்படியே ரைட்.
அவ்வளோ வேகமாக ஓட போயிட்ட. அம்மா ஒர்க் நல்லா இருக்குதுமா. இவன் ஓடுற எத்திக்கு சாப்பிட்றான், நீ வேணா பாரு. ரஜா நீ அப்புறமா அண்ணன் வந்து பாரு. கண்ணா சரி, இதெல்லாம் எதுக்குமா ஏன்ட்ட காட்டுறீங்க? பார்ட்டிக்காரர்கிட்ட காட்டணும். நானும் இந்த மாதிரி தொழில்காரம்மா, நானும் வேட போகிறேன். ஆள் தெரியாம ஆபி உலக சாம்ராட்டை உள்ள வச்சு லாக் பண்ணி ரிஸ்க் எடுத்துட்டீங்க. நான் யாருன்னு காட்டுறேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் மினிஸ்டர்லாம் தெரியுமா? ஃபோன் போட்டு ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளுங்க. சிக்னல் ஜாமர் வரையா? பெரிய பார்ட்டி தான். சபா ரொம்ப லேட்ரா நீங்க. சாண்ட்லியர்லாம் உள்ள வந்த உடனே இறங்கிருங்க, அப்பதான் சவுண்ட் மேரட்லாம் இருக்கும். அப்படியே இடையில வச்சுங்க, அப்படி சக்குன்னு வந்து நிக்கணும், அப்பதான் பக்குன்னு இருக்கும். மா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுமா, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையேமா. இது எப்படி இருக்கு தெரியுமா? சாண்ட்லியர் கீழே வந்த மாதிரி இல்லை, நான் அப்படியே ஸ்மூத்தா மேல வந்த மாதிரி இருக்கு. சூப்பர். ஒரு ஆட்டக்காரன் இன்னொரு ஆட்டக்காரனை பாராட்டணும்னு கரகாட்டக்காரன் சொல்லியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாய், கதவு திறந்தீங்கன்னா அப்படியே ஓடிடுவேன். என்னடா இந்த ஆவியெல்லாம்? டேய், ஊசி கீசி போட்டீங்களாடா? பேசுறது பேர் உஸ்கா.